வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு மீட்டியர் பைக்கை பற்றி ஒரு சில தகவல்களை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் பார்த்திங்கன்னா தண்டர்பேர்டுக்கு மாற்றாக வந்து மீட்டியர் வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. புதிய ஒரு இன்ஜின், புதிய ஒரு ஸ்டைலு, புதிய ஃப்ரேமு எல்லாமே வந்து மாற்றிருக்காங்க. அதேமாதிரி இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுக்குறாங்க. இன்ஜின் புதுசாக மாறி இருக்க காரணத்தினால வந்து பவரும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 349 சிசி ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். பவர் பார்த்திங்கன்னா 20.2 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பழைய இன்ஜினை விட இந்த இன்ஜின் வந்து 0.4 பிரேக்காஸ் பவர் வந்து பவர் அதிகமாக கொடுக்குது. டார்க்கை பொறுத்த வரைக்கும் 27 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. பழசை விட டார்க் வந்து 1 நியூட்டன் மீட்டர் வந்து குறைஞ்சிருக்கு. முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ராயல் என்ஃபீல்டு பைக்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஃபியூவல் கேஜ் கூட வந்து கொடுக்க மாட்டாங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து நிறைய டேட்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பார்த்திங்க அப்படின்னா முன்பே வந்து இருந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து போக்கும் விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலில் என்னென்ன மாதிரி டேட்டா இருக்கும் அப்படின்னா நார்மல் ஓடோ மீட்டர் வந்துடுது, ட்ரிப் மீட்டர் வந்து கொடுத்துட்றாங்க, இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட்டு போகிறோன்னா அதுக்கான வார்னிங் வந்துடுது, லோ ஃபியூவல் இண்டிகேட்டர் வந்துடுது, பேட்டரி வீக்காக இருந்துச்சுன்னா லோ பேட்டரி வார்னிங் வந்துடுது, கிளாக் வந்துடுது, ஃபியூவல் எவ்வளோ இருக்குங்கிற ஃபியூவல் கேஜ் வந்துடுது, சர்வீஸ் ரிமைண்டர் வந்துடுது, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்துடுது, லோ பீம் ஹை பீம் ஹை பீமுக்கான இண்டிகேஷன் வந்துடுது, ஃபியூவல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேஷன் வந்துடுது, நியூட்ரல் வந்துடுது, நார்மலாக கியரில் இருக்கா நியூட்ரல் இருக்கான்னு பார்க்குற வார்னிங் வந்துடுது, அடுத்து வந்து ஏபிஎஸ் இண்டிகேட்டர் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு மீட்டியர் பைக்கில் வந்து வரப்போகுது. செமி டிஜிட்டல் அனலாகில் தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டு பிரியர்களுக்கு வந்து இது வந்து ஒரு கூடுதல் சிறப்பான ஒரு விஷயமாக வந்து இருக்குது. இது போன்ற இன்னும் பல ஆட்டோபல் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.